படம் நல்லா இருக்கு ஐயா. ஜெயம் ரவியோட பர்ஃபார்மன்ஸு அற்புதமாக இருக்குது. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாக கொடுத்துருக்காரு. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு துரோகம் துரோகம்னு வருது, நல்லா இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் விடுறப்ப நல்லா இருந்துச்சு, பிடிச்சி அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்மும் சூப்பராக கொடுத்துருக்காரு. அதான் அந்த கடலில் நடக்கிற அந்த இல்லீகல்லாம் தடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிரியா பவானி சங்கர் வித்தியாசமாக சொல்லணும்னா அவங்க போலீஸ் கட்டளை சூப்பராக பண்ணியிருக்காங்க, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நம்மளும் போயிட்டு பார்க்கலாம் பார்க்கலாம். இல்லை ப்ரோ, பூலோகத்தில் வந்து பாக்ஸர் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதில் வந்து கொஞ்சம் ஹார்பரில் ஒர்க் பண்ணுறாரு, ஸ்மக்லிங் அந்த ஒரு கேங்ஸ்டர் இருக்கு, லுக் இருக்குது, நல்லாயிருக்கு. இல்லை நிஜமான நல்லா இருக்கு. சிஜி ஒர்க் விஷுவல் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது, கூலி வேலை தான் செய்கிறான். எனக்கு ஜெயம் ரவி சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். 2013 அவன் ரசிகர் தான். இது வரைக்கும் என் குடும்பத்துக்காக கூட தான் பார்த்ததில்ல. அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். எல்லாமே சூப்பராக இருக்கு, ஃபைட்டெல்லாம் சூப்பராக இருக்கு. இந்த பிரச்சனை இல்லை. ஆ ஆமாம், ஆக்சுவலாக வந்து இல்லீகல்ஸாக வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்மக்லிங் குரூப்ஸ் எல்லாம். ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக அப்படி அந்த மாதிரி பண்ணல இவர். ஸோ இவர் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுதான் சொல்லியிருக்காங்க. ஆ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவரை விட அவர் சாங் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சொல்லிட்டார் இவர். இதுக்கு வந்து ரெண்டே சாங் தான் இருக்குது, பட் பெரிய சாங்காக கிடையாது. ஸோ இந்த படத்துக்கு சாங் தேவையில்லை. ஆ நல்லதான், அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆ ஜெயம் ரவி ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அந்த ஸ்கிரிப்ட் நேட்டிவிட்டி கொஞ்சம் புதுசாக இருந்தது. அவங்க காமிச்சது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹார்பர் சைடு தான் படம் முடிகிற வரைக்குமே. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் அது காட்ட 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 அந்த சீன் வந்து அந்த வேல்யூ குறைஞ்சிட்டே போயிடுச்சு ப்ரோ. ஏன்னா துரோகம் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு வழக்கமான தமிழ் சினிமா மாதிரி ஆயிடுது. அதுதான் பிரச்சனை. அதெல்லாம் மியூட் பண்ணி தான் ப்ரோ போட்டிருக்கோம், மியூட் பண்ணி தான் இருக்குது. கிளைமேக்ஸ் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, அதுதான் கொஞ்சம் பிரச்சனை ப்ரோ. எல்லாருக்குமே கப்பல் இருக்குது. தமிழனுக்கு ஒரு கப்பல் இது வரைக்கும் யாருமே உருவாக்குனதில்லை. தமிழனுக்கு ஒரு கப்பல் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் அவர் ஏன் பேட் வாய்ஸ்லாம் பேச வேண்டிய காரணம், பேட் வேர்ட்ஸா? மேபி ஒவ்வொருத்தவங்களும் வந்து சொல்கிறாங்கல்ல அந்த கோவத்தில் வெளியே, ஒரு கோவன்றது எப்படி வெளிவரும், ஒரு அசிங்கமான ஒரு சூழ்நிலையெல்லாம் வெளிவரும், அந்த சூழ்நிலையில தான் அவர் வெளிக்கட்டுறான்னு நினைக்கிறேன். எவ்வளவோ மோசமான படங்கள்லாம் வருது, எவ்வளவோ மோசமான 18+ கண்டென்ட் தான் வருது. அதெல்லாம் வந்துட்டு ஃபேமிலியோட பார்க்கும்போது இதை பார்க்கலாம். என்ன கதாநாயகன் பிரியா பவானி சங்கர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு ஒரு சீக்ரெட் ஆஃபீஸர் மாதிரி நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. பிரதர் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்குது. ஃபைட்டும் சாங்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபைட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த லாஸ்ட்டாக ஒரு சீன் வருது, அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த துப்பாக்கியில் சுற்றி தலை அஜித் மாதிரி தண்ணியில் முழுங்கி வராப்பில், அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா கொஞ்சம் மனசு அண்டு அது வரைக்கும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அதுக்கு மேலே போனால் அவங்க அன்ரியலிஸ்டிக் மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஏன்னா யாருமே தண்ணியில் சுட்டு போகிறோம், யாருமே எந்திரிச்சு வர மாட்டாங்க. அது தலை அஜித் மட்டும் தான் பண்ணுறாரு, அது அடுத்து இவர் பண்ணுறாரு.